வாழ்க வளமுடன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டலின் புன்னகை நிறைந்த அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்முடைய வீடியோ பதிவில் நம்மிடம் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பணம் பன்மடங்கு பெருகி கொண்டே இருக்கவும், வாழ்வில் பண பற்றாக்குறை என்பது இல்லாமல் இருக்கவும், கடன் பிரச்சனை என்ற ஒன்று நம் வாழ்வில் சந்திக்காத நிலைமை ஏற்படவும், நாம் வாழக்கூடிய வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெற்று சகல ஐஸ்வர்யத்துடன் வாழ நாம் செய்ய தேவையானது இந்த ஒரு பரிகாரம் மட்டுமே போதுங்க. அதுக்கு தேவையானது கடுகு மட்டும்தான். இந்த கடுகை பயன்படுத்தி இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் போது நம்ம வாழ்வில் எப்பவும் பண பற்றாக்குறை ஏற்படவே ஏற்படாதுங்க. அப்படி ஒரு உன்னதமான பதிவை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முத தடவை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது என்னென்னா பணப்பிரச்சனை தாங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்ம பணம் நம்ம கையை விட்டு போயிடும், காரணமே இருக்காது, தேவையில்லாத வீண்வரையே இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நாள் தொழில் நல்லா இருக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒரு நாள் ஓகோன்னு இருக்கும், அடுத்த நாள் வந்து வற்றி போயிருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னென்னா பணம் ஈர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான். பணம் ஈர்ப்பு சக்தியை அதிகரித்தாலே போதுங்க, நம்மை தேடி பணம் தானாகவே வரும். முக்கியமாக மாதம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை நிச்சயம் இருக்குங்க. சம்பளம் வாங்குவாங்க, எப்படி விரயமாகுதுன்னு தெரியவே தெரியாது. என்னதான் செலவுகளை குறைத்து சேமித்து வைத்தாலும் அந்த பணம் இருக்காது, வீண் விரயங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நிச்சயம் கடன் பிரச்சனையில் போய் சிக்கிடுவாங்க. வருமானத்திற்கு அதிகமாக கடன் வாங்கும் போது அது மன உளைச்சலை ஏற்படுவது மட்டுமல்லாமல் வாழ்வில் பல துன்பங்களையும் ஏற்பட்டுருங்க. இந்த மாதிரி பணப்பற்றாக்குறை பணத்தட்டுப்பாடு இருக்கிறவங்களுக்கு இனி அதை பற்றி கவலையே இல்லைங்க. இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே பணப்பற்றாக்குறை ஏற்படவே ஏற்படாதுங்க. வீண் விரய செலவை குறைக்கக்கூடிய ஒரு கடுகு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீண் விரய செலவை குறைக்க கடுகு தாந்திரிகம் என்பது ஒரு சிறப்பான உகந்த பரிகாரமாக கருதப்படுதுங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கடுகு, ஒரு சின்ன வெள்ளைத்தாள், ஒரு நீல கலர் பேனா. மற்ற கலர் பேனா யூஸ் பண்ணவே கூடாதுங்க, நீல கலர் மட்டும்தான் வேணும். இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யவே வேண்டாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலையில் நேரமே எந்திரிச்சு குளித்து பூஜை அறைக்கு சென்று தெய்வப்படங்களுக்கு பூ வைத்து நாம் விளக்கு ஏற்றி ஒரு டப்பா, ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் டப்பாங்கிறது நீங்கள் சில்வர் டப்பா கூட எடுத்துக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதில் கண்டிப்பாக மூடி இருக்கணுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கடுகை எடுத்துக்கோங்க. சின்ன பேப்பரில் உங்களுக்கு பணப்பிரச்சனை என்னெல்லாம் இருக்கோ, எனக்கு ஒரு 5 லட்சம் தேவை இருக்குது, இந்த கடன் தீரணும், நகை இந்த இடத்துல இருக்குது, அதை மீட்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை கண்டிப்பாக நீங்கள் நீலக்கலர் பேனால் அந்த சின்ன பேப்பரில் எழுதிக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும், மருத்துவ செலவு குறையணும், வீண் செலவு குறையுது, இந்த மாதிரி கோரிக்கைகள் இருந்தாலும் தாராளமாக எழுதலாம். பணப்பற்றாக்குறை சம்மந்தப்பட்ட எந்த கோரிக்கையினாலும் நீங்கள் இந்த பேப்பரில் எழுதி உங்கள் குலதெய்வத்தை மனதார நீங்கள் நினச்சிக்கோங்க. நம்ம குலதெய்வத்தை நினைத்தாலே போதுங்க, அவங்கள நினைக்கும் போது தான் மற்ற தெய்வங்களும் நமக்கு உதவி செய்ய ஓடி வருவாங்க. இந்த பேப்பரை நல்லா மடித்து சின்னதாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன டப்பாவில் இந்த பேப்பரை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு கடுகு போட்டுடுங்க. உள்ள பேப்பர் இருக்கிறது வெளியே தெரியவே கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த டப்பாவை நீங்கள் சமையலறையில் எங்கே மளிகை பொருட்கள் வச்சுருப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் முடிஞ்சிருச்சு. இது எளிய பரிகாரமாக இருந்தாலும் மனதார இந்த பரிகாரத்தை நீங்கள் கடவுளை வேண்டி செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு 100% கை கொடுக்குங்க. என்னதான் பெரிய பெரிய நம்ம பூஜைகள் பண்ணாலும் பரிகாரம் பண்ணினாலும் சில சிறிய பரிகாரமே உங்களுக்கு நிறைவை தரக்கூடியதாக இருக்கும், உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரையான காலை 6 மணியிலிருந்து 7 மணி, அப்படி இல்லைன்னா மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி, அதையும் தவற விட்டுட்டீங்கன்னா இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள. இந்த 3 மணி நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க. இந்த பரிகாரத்தை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம், யார் வேணால் இந்த பரிகாரத்தை செய்யலாம். முழு மனதாக அவங்க செஞ்சாலே போதுங்க. இப்போ இந்த கடுகு டப்பாவை நீங்கள் கண்டிப்பாக எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே விட்டுடுங்க. பரிகாரம் செய்த கடுகு டப்பாவிலிருந்து போட்டு கடுகை மட்டும் எடுத்து நீங்கள் சமைக்கவே கூடாதுங்க. இந்த பரிகாரம் செய்கிற விஷயம் உங்கள்
வீட்டு ஆட்கள் தவிர மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது. அவ்வளவுதான், இது முக்கியமான விஷயம். இந்த பரிகாரத்தை செய்த 3 நாட்களில் உங்க வீட்டுல பணப்பிரச்சனை கண்டிப்பா தீருங்க. 6 மாதத்திற்கு 1 முறை இந்த பழைய கடுகை எடுத்து செடி கொடிகளுக்கு போட்டுடணும். யார் காலிலையும் படாத மாதிரி போட்டுட்டு அந்த பேப்பரையும் கிழித்து போட்டுட்டு இல்லை நீங்கள் எரித்து கூட விட்டுறலாம். இந்த பரிகாரம் செய்தாலே போதுங்க, நிச்சயம் உங்கள் வீட்டில் பண பற்றாக்குறை ஏற்படாது. மேலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கணுங்க. இந்த பரிகாரம் என்பது பண முயற்சிகளில் வரக்கூடிய தடைகளை தகர்ப்பதற்கு ரொம்பவே உதவி செய்யும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க, வாழ்வில் பல்வேறு முன்னேற்றங்களை நிச்சயம் பெறக்கூடியதாக இருக்குங்க. இன்றைய பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.